அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது தினமும் நாம் கையாள்கின்ற ஒரு பொருள், அந்த பொருளை வந்து நம்ம எப்படி வந்து வச்சுக்கணும், எப்படி வந்து மற்றவங்கக்கிட்ட அதை தரணும், மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கும்போது அதை எப்படி வாங்கணும், அதை எந்த இடத்துல வச்சா ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த பொருள் என்ன பொருள், அது என்னன்னு பார்த்தோம்னா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பணம் இன்றி இந்த உலகத்தில் ஒரு வேலையும் நடக்காது. அதனால நம்ம பணத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். அந்த பணம் வந்து நம்ம காந்தம் மாதிரி அந்த பணத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கு தினந்தோறும் நம்ம பின்பற்றக்கூடிய சில எளிய வழிமுறைகளை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். பணத்தோட முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அதாவது பணம் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும், பணம்னா பணம் கூட வாயை திறந்து ஆணு பார்க்கும் அப்படின்லாம் நிறைய பொன்மொழிகள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம அந்த பொன்மொழிகள் சொல்லி தான் உங்ககிட்ட புரிய வைக்கணும்னு இல்லை, எல்லாருக்குமே பணத்தோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். அதனால தான் நம்ம ரா பகலாக அது பின்னாடி ஓடி ஓடி அலையிறோம். அந்த பணத்துக்காக தான் நம்ம ஓடி அலையிறோம். இந்த பணம் நம்ம வந்து எப்படி நம்ம கிட்ட வந்து வருது, ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து எப்படி அதை நம்ம கிட்ட ஈர்க்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன் சுருக்கம் மாதிரி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம எப்போ போவோம், அவங்க கூட ஒரு நல்ல உறவு இருந்தால் போவோம், அவங்க வந்து நம்மளை நல்ல மரியாதையாக மதிப்போடு நடத்தினா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். சுமூகமான உறவு இருந்ததுன்னா தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி தான் பணமும், பணத்தை வந்து நம்ம எந்த அளவு மரியாதையும் மதிப்பும் கொடுத்து நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு பணம் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நெருங்கிய சொந்தங்கள்கிட்டலாம் நம்ம சில வாக்குவாதம் சண்டைகள் வரும்போது என்ன சொல்வோன்னா, நான் இருக்கும்போது என்னோடய அருமை உனக்கு தெரியாது, நான் இல்லாட்டினாதான் நீ வந்து என்னை பற்றி நினச்சி பார்ப்ப, அப்போ தான் என்னோடய அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே கூற்று வந்து பணத்துக்கும் பொருந்துங்க. ஏன்னா பணம் நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை வந்து தண்ணி மாதிரி எடுத்து செலவு பண்ணுறது, அதாவது வேண்டிய செலவுகளுக்கு செலவு செஞ்சு தான் ஆகணும், அது பொழுதுபோக்குக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது வந்து தேவையே இல்லாதவற்றுக்கு வந்து நம்ம பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறது, அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் இருக்கும்போது அதை நினச்சி புலம்புறது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துடணும். எப்போதுமே ஒரு சீரான நிலைப்பாட்டோட பணத்தை செலவழிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. சிறிதாலும் நம்ம சேமிப்பு செஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த வந்து இப்போ வந்து கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சேமிப்போட அவசியம் என்ன அப்படின்னு வந்து உணர்ந்திருப்பாங்க. அந்த சேமிப்பு எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து பணத்தை வந்து நம்ம எப்போதுமே சீராக வந்து செலவு பண்ணணுங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பதிவை வந்து தாராளமாக தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து ஐந்து விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அந்த ஐந்து விஷயங்களை நம்ம நாள்தோறும் வாழ்க்கையில் பின்பற்றினா பணத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் வந்து நம்ம தரதா தான் அர்த்தம். சில பேர் கேட்கலாம், மரியாதை மதிப்புன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க, நம்ம டெய்லி வந்து பணத்தை வந்து கும்பிடணுமா இல்லைன்னா அதுக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மதிப்பும் மரியாதையும்னா அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம வீட்டில் வந்து அது எப்படி இருக்குது, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற மணிப்பர்ஸு, ஹேண்ட்பேகு, ஜென்ஸ் யூஸ் பண்ணுற வேலெட்டில் நம்ம அதை எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் அதில் வந்து சொல்ல வரேன். நம்பர் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம், பணத்தையும் நகையையும் நீங்கள் நல்லபடியாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே அதுவே போதும். அதுதான் நான் சொல்ல போகிற முதல் பாயிண்ட்டு. சில பேரோட பர்ஸு இல்லை வேலெட்லாம் பார்த்தானா அதில் இருக்கிற அவங்க பணத்தை அடுக்கி வச்சிருக்கிற அழகே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதாவது 500 ரூபா நோட் தனியாக வச்சுருப்பாங்க, 200 ரூபா நோட் தனியாக வச்சுருப்பாங்க, 100 ரூபா நோட்டை அழகாக அடுக்கி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. எங்கேயாவது அவங்க வெளியில் போகும்போது அவங்க எடுத்து தரும்போதே வந்து ரொம்ப அழகாக அந்த பே பண்ணுற விதமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அத மாதிரி நீங்களும் உங்கள் பர்ஸு இல்லை ஹேண்ட்பேகு எதில் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை வந்து சில பேரெல்லாம் பார்த்தோன்னா அதை கசக்கி மடித்து அதை ஒரு 10 மடி மடித்து அப்படியே சுருட்டி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு பைப் மாதிரி இருக்கும். அது டக்குன்னு அவசரத்தில் அது என்ன ரூபா என்ன எண்ணிக்கையில் அந்த இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அத மாதிரியானலாம் நீங்கள் பணத்தை வந்து வச்சுக்காதீங்க. சில பேர் நீட்டு வாக்கில் வைப்பாங்க, சில பேர் மடித்து வைப்பாங்க. நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் அதை வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ்டாக மெத்தடில் வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை மணி பர்ஸ்லேயோ வேலெட்லேயோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது பே பண்ணுறதுக்கு அவங்க பர்ஸை வந்து பிடிச்சி அடி வரைக்கும் வந்து இப்படி கிளறுவாங்க, எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு.
அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக உங்கள் இதில் வச்சுக்கிறது, உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதுவே வந்து தங்க நகைகளுக்கும் பொருந்தும். தங்க நகைகளை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமிடேஷன் ஜுவல்லரிஸோட சேர்த்து வச்சுருவாங்க. அப்புறம் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரிஸ்லாம் விற்குது இல்லையா, அது கூட வந்து சேர்த்து வைப்பாங்க. அதுவும் வந்து நல்லது கிடையாது. கோல்டு நகைனா அதை வந்து தனியாக நீங்கள் வந்து நிறைய இப்போ ஜுவல்லரி பாக்ஸஸ்லாம் வந்துடுச்சு, பேங்கிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, கம்மல் போட்டு வைக்கிறதுக்கு, அதை மாதிரி தனித்தனியாக வந்துடுச்சு. ஆரம்னா அதை போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அதை மாதிரிலாம் நீங்கள் வைங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து வேர்வையோடு எடுத்து நீங்கள் அதை அப்படியே வைக்காதீங்க. ஒவ்வொரு தடையும் அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதை மாதிரி வைங்க. நான் ஏற்கனவே சில பதிவுகளில் பணத்து கூட என்னென்ன பொருள்லாம் போட்டு வைக்கணும், தங்க நகைகள் கூட என்னென்ன பொருள்லாம் போட்டு வைக்கணும், அதை மாதிரி போட்டு வச்சா நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து நான் சொல்கிற இந்த குறிப்பு வந்து ஜென்ஸுக்கு தான் பொருந்தும். சில பேர்லாம் நிறைய, அதாவது கொஞ்சம் வயதானவர்கள், இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டை பாக்கெட்டில் வச்சிருக்கிற பண ரூபாய் நோட்டுகள் வந்து அப்படியே வெளியில் தெரியும். அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அப்படியே வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதை மாதிரிலாம் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா வந்து சில பேரோட கண்பார்வை வந்து பொல்லாதது. அது வந்து நம்ம பார்த்தாலே ஓ தலை இவர் வந்து இவ்வளோ வந்து செல்வ செழிப்போடு இருக்காரு அப்படின்னு நம்மளே வந்து காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் அந்த சட்டையில் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ரூபாய் நோட்டுகளை நீங்கள் அப்படியே வைக்காதீங்க. அதுவும் வந்து நல்லது கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேண்ட்டு பேக்கெட்டோட பின் சைடு வந்து அவங்களோட வேலெட்டை வச்சுப்பாங்க. அதுவும் வந்து நல்லது கிடையாது. ஏன்னா பணம்னாலே அது வந்து லக்ஷ்மியோட அம்சம் இல்லையா, அதை வந்து நம்ம முன்பக்கம் தான் வைக்கணுமே தவிர நம்ம உடம்போட பின்பக்கத்தில் வந்து பணம் இருக்கிற மாதிரி வைக்கிறதும் வந்து நல்லது கிடையாது. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. அதனால் இதையும் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க வாங்கும் போதும் இல்ல பிறருக்கு கொடுக்கும் போதும் நீங்க எண்ணி கொடுப்பீங்க இல்லையா, அதை மாதிரி நீங்க எண்ணும் போது சின்ன ரூபாய் நோட்ல இருந்து, அதாவது மதிப்பு சின்ன மதிப்பு நோட்ல இருந்து பெரிய மதிப்பு நோட்டை வரைக்கும் தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் கவுண்ட் பண்ணணும். இப்ப 10 ரூபாய்னா ஃபர்ஸ்ட் 10 ரூபாய கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20, 50, 100, 200, 500 அதை மாதிரி போகணுமே தவிர, நம்மளுக்கு எண்றதுக்கு ஈஸியா இருக்குது அப்படின்றதுக்காக முதல்ல பெரிய மதிப்பு நம்பர், அதாவது பெரிய நோட்லேருந்து சின்ன நோட்டுக்கு வந்து என்றதும் வந்து சரி கிடையாது. எப்போதுமே சின்னதுலேருந்து ஏறுமுகமாக போய் நீங்கள் என்றது அதுதான் நல்லது. நீங்கள் யார்கிட்டயாவது பணம் வாங்குறீங்கனாலும் நீங்கள் அதை மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து சில பேர்கிட்ட பணம் கொடுப்போம், சில பேர்கிட்ட வாங்குவோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த ரூபாய் நோட்டோட எந்த பகுதியை வந்து நம்ம தொட்டுட்டு இருக்கணும், அப்படி வாங்கும்போது நம்ம எதை வந்து நம்ம கையில் வச்சு வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து தரும்போது கவுண்ட் பண்ணி தந்துடுவீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து தரும்போது இந்த தலைப்பகுதி இருக்குது இல்லையா, இந்த சிங்கம் போட்டிருக்குது இல்லையா, அது வந்து உங்கள் கையில் இருக்கணும். இப்படி உங்கள் பக்கம் இருக்கணும். கொடுக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் கொடுக்கணும். எல்லா நோட்லேயுமே வந்து இந்த தலைப்பகுதி இருக்கும். அது வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தரும்போது இப்படி வந்து நீங்கள் தர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்ககிட்ட எப்படியாவது அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாங்கும்போதும் அந்த தலைப்பகுதி, அந்த சிங்கம் இருக்கிற பகுதி தான் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாங்கிறது தான், எப்படி நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து நீங்கள் அப்படி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இந்த கட்டவரல் வந்து இந்த வந்து இந்த சிங்கத்தை தொடுற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். வாங்கிக்கிறதாலும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இதை மாதிரி பண்ணுறது தான் நல்லது. கட்டாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் 1 ரூபாய் நோட்டை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறீங்கன்னா இப்படி தான் அதை கொடுக்கணும். அந்த ஓப்பன் ஆன பகுதி வந்து உங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும், இது வந்து மற்றவங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 1 நோட்டாக கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி இப்படி தரும்போது நீங்கள் இந்த தலைப்பகுதியை வந்து உங்களுடைய கட்டை விரல் பிடித்திருக்கிற மாதிரி கொடுக்கறது தான் வந்து நல்லது. ஸோ வந்து நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற 5th பாயிண்ட் வந்து, நம்ம ஒருத்தவங்ககிட்ட பண பரிமாற்றம் பண்ணும்போது, அதாவது கொடுக்குறோமோ வாங்குறோமோ நம்ம ரெண்டு பேர் கையும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒருத்தவங்க கை மேலே இன்னொருத்தவங்க கை கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறது அவ்வளோவா நல்லது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வந்து நான் வந்து இப்போ உட்காந்துட்ருக்கிறேன், என்கிட்ட இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாரு, நின்றுட்டு கொடுக்குறாருன்னா அந்த பணம் வந்து கொஞ்சம் டவுன்வேர்ட்ஸாக இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும். அதை மாதிரி இல்லாமல் நம்மளும் எழுந்து நின்று அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா ரெண்டு பேரோட கையும் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன காரணங்கள்லாம் உங்களுக்கு சில்லியாக இருக்கலாம், சிரிப்பு வரலாம். பட் ஆனால் வந்து இது எல்லாமே வந்து, அதாவது ப்ரூவன் ரிசல்ட் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது.
இப்போ வந்து எப்படி பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் கீழே உட்காந்துட்டு இருக்கிறேன், இதை மாதிரி வந்து வாங்குறது கூடாது, ஏன்னா வந்து பணம் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது, இதை மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ நான் வாங்கும்போது நானும் எழுந்து நின்றுட்டு இதை மாதிரி ஒரே ஹைட்டில் வந்து இருக்கிறது தான் வந்து நல்லது. பணம் ஒருத்தவங்க கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் நம்ம இதை மாதிரியான மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை ரெண்டு பேரும் உட்காந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா அதுவும் ஓகே தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.